உலகமே கொரோனா வைரஸால் அரண்டு போயிருக்கிறது. வல்லரசு நாடுகளை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் முதன் முதலாக கொரோனா வைரஸ் பாதிப்பு கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவில் ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை கேரளா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என அச்சத்தில் உறைந்து போயினர் அம்மாநில மக்கள். சீனா இத்தாலியாலேயே கொரோனாவை எதிர்கொள்ள முடியவில்லையே, கேரளா தப்புமா என குரல்கள் எழுந்தன. ஆனால் கேரளா உலகிற்கே முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது. உடனே களத்தில் குதித்த முதலமைச்சர் பினராயி விஜயன் போர்க்கால அடிப்படையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முடக்கிவிட்டதன் விளைவு கேரளா துரிதமாக மீண்டு வருகிறது. மற்ற மாநிலங்கள் கொரோனாவை எப்படி சமாளிக்கலாம் என திட்டங்கள் தீட்டி வர கேரளாவோ பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் 10 அடி முன்னே இருக்கிறது. கொரோனாவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று மொத்த இந்தியாவிற்கும் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் பினராயி விஜயன். பினராயி விஜயன் தலைமையிலான கேரளா சந்திக்கும் முதல் பிரச்சனை இதுவல்ல. கடந்த ஓர் நூற்றாண்டில் பார்க்காத பெருவெள்ளத்தால் கடக்க முடியாத துயரத்தை சுமந்த போது தண்ணீரில் தத்தளித்த கேரள மக்களை தோளில் சுமக்காத குறையாக சுமந்து சென்றவர் கேரள முதல்வர் பினராயி விஜயன். நீரில் மூழ்கிய கேரளாவை, மண்ணில் புதைந்த வீடுகளையும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் சென்ற மனிதர்களையும் உலகமே உற்று நோக்கிய போது கூடுதல் கவனம் பெற்றவர் முதல்வர் பினராயி விஜயன். தண்ணீரில் தவித்த மக்களின் பல்லாயிரக்கணக்கான சோக கதைகளை தாங்க முடியாமல் நின்ற போது முதல்வர் பினராயி விஜயனின் அலுவலகம் வெள்ள பேரிடருக்கான முதன்மை உதவி மையமாக செயல்பட்டு கடவுளின் பூமியாக தாங்கி நின்றது. கேரள மக்கள் பிரளயம் என்கிறார்கள் இந்த பேரிடரை. ஆம், பிரளயமேதான். கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைகள் உழைப்பில் கட்டமைக்கப்பட்ட கேரளா மொத்தமாக தண்ணீரில் வாரி சுருட்டி கொண்டு சென்றது என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத இழப்பு. முற்றிலும் சிதைந்த கேரளாவை சீரமைப்பது என்பது இமாலய சவால். அதற்கான நிதி திரட்டல் மற்றும் மனிதவள தேவைகள் என பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலிருந்து வந்த முதல் நம்பிக்கை குரல் முதல்வருடையது. பினராயி விஜயன் ஸ்டைலிலேயே சொல்ல வேண்டுமென்றால் வார்த்தைதான் பேராயுதம் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் கேரளா மீண்டு வரும் என்று தம் மக்களுக்கு முதல்வராகவும் முதல் ஆளாகவும் நம்பிக்கையை விதைத்தவர் பினராயி விஜயன். சில மாதங்களுக்கு முன்பு ஒக்கி புயல் தாக்கிய போது கன்னியாகுமரி மக்கள் எங்களை கேரளாவோடு இணைத்து விடுங்கள் என்று தமிழக அரசின் மீது கோபத்தோடு இந்த கோரிக்கையை வைத்தனர். அதற்கு காரணம் கேரள முதல்வர் ஒக்கி புயல் பாதிப்புகளை கையாண்ட விதம். கடந்த ஆண்டு கேரள முதல்வர் பினராயி விஜயனின் அரசுக்கு கம்யூனிஸ்ட் சக்சஸ் என தி வாஷிங்டன் போஸ்ட் முதல் பக்கத்தில் புகழாரம் சூட்டியது. அரசியலில் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணம். ஆனால் அரசியல் கற்க கமலஹாசன் தேடிச் சென்ற தலைவர் பினராயி விஜயன். மத்திய அரசு மாநில உரிமைகளின் குரல் வளையை நெருக்க முற்படும் போது மாநில உரிமைகளை காக்க தான் ஒரு தேசிய கட்சியில் இருக்கிறோம் என்பதை தாண்டி சீறிக்கொண்டு வரும் போர்க்குரல் பினராயி விஜயனுடையது. இந்துத்துவ கொள்கையை எதிர்த்து மாட்டு இறைச்சிக்கான திருவிழாவை நடத்திய உணவுக்கான உரிமை குரல், நவகேரளாவை உருவாக்கிய நாகரீக குரல், சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களும் சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் என்னும் பெண்ணுரிமை குரல், கோயில் அர்ச்சகர் நியமனத்தில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த திராவிட குரல், சொந்த கட்சி தலைமையாகவே இருந்தாலும் சீதாராம் யெச்சூரியை கேள்வி எழுப்பும் ஜனநாயக குரல் என ஒட்டுமொத்தமாக பினராயி விஜயனின் குரல் சகாவு என்னும் தோழமை குரல் என்று பினராயி குறித்து அறிந்தவர்களுக்கே அவரது கடந்த காலம் குறித்து தெரியாது. அச்சுதானந்தனுடன் மோதல் போக்கை கையாண்ட பினராயி, அரை நூற்றாண்டுக்கு முந்தைய RSS பிரமுகர் கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட பினராயி, முன்னாள் கேரள முதல்வர் நாயனாரின் இளவலாக இருந்த பினராயி, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பினராயி, பாதுகாப்புக்காக துப்பாக்கி உரிமம் வைத்திருந்த பினராயி, வழக்கமான கேரளாக்காரர்களை போன்று முல்லை பெரியார் விவகாரத்தில் தமிழகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை உடைய பினராயி என பினராயி விஜயனுக்கு பல முகங்கள் உண்டு. பினராயி விஜயன் கேரள முதல்வரானதற்கு முன் பின் என இரண்டையும் பகுப்பாய்ந்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிறப்பிடமும் அக்கட்சியிலிருந்து 3 முறை கேரளாவின் முதல்வராக இருந்தவருமான நாயனார் பிறந்த கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள பினராயி என்ற கிராமத்தில் 1944 பிறந்தவர் விஜயன். தந்தை முண்டையில் கோரன், தாயார் கல்யாணி கோரன். இவர்களுக்கு பிறந்த 14 குழந்தைகளில் கடைசி குழந்தையாக பிறந்தவர் விஜயன்.
விஜயனின் மனைவி கமலா ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர். மகன் விவேக் கோரன், மகள் வீணா என விஜயனுக்கு இரண்டு பிள்ளைகள். இடதுசாரிகளுக்கே உரிய எளிமையான குடும்ப வாழ்க்கைதான் இவர்களுடையது. விஜயனின் தந்தை கள்ளிறக்கும் தொழிலாளி. அந்த சொற்ப வருமானத்தில்தான் விஜயனின் குடும்பம் அன்றாட வாழ்க்கையை நகர்த்தியது. குடும்ப வறுமை பள்ளிப்படிப்பை பாதியில் விட்டுவிட்டு விஜயன் பீடி சுற்றும் வேலைக்கு போகும் நிலைக்கு தள்ளியது. பிறகு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறையில் மீண்டும் பள்ளிக்கு செல்லும் நிலை விஜயனுக்கு திரும்பியது. பள்ளிப்படிப்பை முடித்து பிறகு ஓராண்டு மீண்டும் நெசவு வேலை செய்தார். பிறகு கல்லூரியில் பொருளாதாரம் படித்தார். விஜயனின் போராட்ட குணம் உரமேறிய இடம் கல்லூரி காலங்கள்தான் என்றால் மிக இல்லை. 1964 கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினரானார். கேரளா மாணவர் சங்கத்தில் கண்ணூர் மாவட்ட செயலாளராக இருந்தார். மாணவர் சங்க போராட்டங்களுக்கு சென்றதால் வருகை பதிவு குறைந்ததால் கல்லூரி தேர்வு எழுத விஜயனை அனுமதிக்கவில்லை. கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று தேர்வெழுதினார் பினராயி விஜயன். கேரளாவில் கல்லூரிக்கு படகில்தான் சென்று வர வேண்டும். அப்போது மாணவர்களிடம் படகு சவாரிக்கு 10 பைசா கட்டணமாக வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து படகுக்காரரிடம் ஒருமுறை போராட்டத்தில் ஈடுபட்டார் பினராயி விஜயன். படகுக்காரர் இப்போது கீழே இறங்கவில்லை என்றால் ஆற்றில் படகை கவிழ்த்து விடுவேன் என்று மிரட்ட சக மாணவர்கள் கீழே இறங்க விஜயன் மட்டும் கீழே இறங்காமல் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார். இறுதியில் வெற்றி பினராயி விஜயனுக்கு. மாணவர்களிடம் படகுக்காரர்கள் கட்டணம் வசூலிக்க கூடாது என கேரள அரசு தீர்மானம் கொண்டு வந்தது. முதல் போராட்டத்தின் இந்த வெற்றியே பினராயி விஜயனின் அரசியல் பாதைக்கு அடுத்தடுத்து வழிவகுத்து கொடுத்தது. 1969 கேரளாவில் இடதுசாரிகளுக்கும் RSSக்கும் கொள்கை சித்தாந்தங்கள் அடிப்படையில் கடுமையான எதிர்நிலைப்பாடு இருந்தது. அது களத்திலும் பிரதிபலித்தது. அப்போது ராமகிருஷ்ணா என்ற RSS பிரமுகர் கொலை வழக்கில் கேரள ஜனநாயக வாலிபர் சங்கத்திற்கு தொடர்பு இருக்கிறது என குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போது கேரள ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் பினராயி விஜயன். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 1.5 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்தார் பினராயி விஜயன். போதிய சாட்சியங்கள் இல்லாததால் RSS பிரமுகர் கொலை வழக்கிலிருந்து பின்பு விடுதலையானார் பினராயி. அப்போதே அவரது அரசியல் அரங்கேற்றம் தொடங்கிவிட்டது. படகு சவாரிக்கு அறப்போராட்டம் நடத்திய பினராயி விஜயன் அறிவாள் அரசியலுக்கும் தயங்காதவர் என்ற பிம்பத்தை உருவாக்கியது. கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் செல்வாக்கு மிகுந்த மனிதராக ஆரம்பித்தார். தொடர்ந்து பினராயி உழைத்ததன் அடையாளமாக கட்சிக்கான பதவிகள் அவரை தேடி வந்தன. பிறகு கேரள மாநில கூட்டுறவு வங்கியின் தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். 1970 RSS கேரளாவில் வளரத் தொடங்கிய தருணம். கேரளாவில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சரிவிகிதத்தில் உள்ள பகுதி தலசேரி. இவர்களிடையே பகையை ஏற்படுத்தும் வண்ணம் தலசேரியில் சாமி ஊர்வலத்தில் ஏற்பட்ட மோதலில் மத கலவரங்கள் வெடித்தன. அப்போதைய நிலைமையை உணர்ந்த விஜயன் வீடு வீடாக சென்று மக்களை அமைதிப்படுத்தினார். இஸ்லாமியர்களின் பள்ளிகளுக்கு இரவில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. விஜயனும் அவரது தோழருமான குஞ்சுராமனும் இரவில் இஸ்லாமிய பள்ளிகளை தாக்காமல் பாதுகாப்பிற்காக இருந்தபோது திடீரென வந்த ஒரு கும்பல் இவர்கள் இருவரையும் தாக்கியது. மர்ம கும்பல் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார் குஞ்சுராமன். உயிருக்கு போராடி கொண்டிருந்த பினராயை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சையால் உயிர் பிழைத்தார் பினராயி விஜயன். கேரளாவில் படித்தவர்கள் அதிகம் இருந்தாலும் அரசியல் கொலைகள் அரங்கேறும் மாநிலங்களில் முதலிடம் கேரளாவுக்குத்தான். RSS கம்யூனிஸ்ட் என்று இரண்டு தரப்பிலும் கொலையானவர்கள் பட்டியல் மிக நீளம். இதனால் பினராயி விஜயன் பாதுகாப்புக்காக துப்பாக்கி வைத்திருந்தார். ஒருமுறை சென்னை விமான நிலையத்தில் பினராயி துப்பாக்கி வைத்திருந்தது சோதனைக்கும் விசாரணைக்கும் உள்ளானது. பிறகு துப்பாக்கி உரிமம் பெற்ற நகலை ஃபாக்ஸ் அனுப்ப செய்து சோதனை அதிகாரிகளிடம் காண்பித்துவிட்டு வந்தார் பினராயி. அரசியல் களம் பினராயிக்கு வசப்பட்டிருந்தாலும் 1970 முதன்முதலாக தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் கூத்துப்பரம்பா தொகுதியில் போட்டியிட்டு பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் தயத் ராகவனை சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். தேர்தல் களத்தில் பெற்ற அந்த முதல் வெற்றி 26 சட்டமன்ற உறுப்பினர், 28 கண்ணூர் மாவட்ட செயலாளர் என பினராயி விஜயனின் அரசியல் கிராஃப் உயர காரணமாக இருந்தது. இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளும் அவருக்கான செல்வாக்கை அதிகரிக்க செய்தது. 1975 இந்தியா என்றால் இந்திரா என்பதன் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட நெருக்கடி காலத்தை எதிர்த்தவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டனர்.
அதில் பினராயி விஜயனும் அடக்கம். கைது செய்யப்பட்ட பினராயி விஜயனை சிறையில் காவலர்கள் அடித்து துவைத்தனர். பின்பு ரத்தம் வழிந்த அதே கரை சட்டையோடு விஜயன் வந்து கேரள சட்டமன்றத்தில் அன்றைய உள்துறை அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான கருணாகரனை விமர்சித்து பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு 1977 மற்றும் 1991 ஆகிய ஆண்டுகளில் கூத்துப்பரம்பா தொகுதியிலிருந்து கேரள சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996 பொது தேர்தலிலும் வெற்றி பெற்றார். தனது ஆதரவாளர் என்பதால் பினராயி விஜயனை முதல்வர் இ.கே. நாயனார் தனது தலைமையிலான அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக்கினார். 2 பதவி வகித்த பினராயி விஜயன் மீது லாவ்லின் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்ததால் மந்திரி பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அப்போது பினராயி விஜயனுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தது லாவ்லின் ஊழல் வழக்கு. 1995 கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்த போது இடுக்கி மாவட்டம் பள்ளிவாசல், பந்தியார், செங்குளம் நீர்மின் நிலையங்களை சீரமைக்க தீர்மானிக்கப்பட்டது. அதற்கான பணிகளை கனடாவைச் சேர்ந்த SNC லாவ்லின் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அடுத்த ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றியது. அப்போது மின்சாரத்துறை அமைச்சராக பினராயி விஜயன் லாவ்லின் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த திட்டத்திற்காக 375 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் கேரள அரசுக்கு 266 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக பின்னால் வந்த காங்கிரஸ் அரசு குற்றஞ்சாட்டியது. விஜிலன்ஸ் விசாரணையில் பண இழப்பு உண்மைதான் என்று கண்டுபிடிக்கப்பட்டு பினராயி விஜயன் உட்பட மின்சாரத்துறை அதிகாரிகள் 9 மீதும் வழக்கு பதியப்பட்டது. இதையடுத்து ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் முதல்வர் உமன் சாண்டி CBI விசாரணைக்கு உத்தரவிட்டார். வழக்கு விசாரணை எர்ணாகுளம் CBI நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் பினராயி விஜயனுக்கு தொடர்பு இல்லை என்று 2013 CBI நீதிமன்றம் உத்தரவிட்டது. கேரளாவை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை வருகிறதோ இல்லையோ கட்சிக்குள் மூத்த தலைவர்களுக்குள் பிரச்சனைகள் வருவது எழுதப்படாத விதி. கேரள கம்யூனிஸ்டுகள் மோதலின் உச்சக்கட்டம் என்றால் அது பினராயி அச்சுதானந்தன் மோதலை சொல்லலாம். தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சி உடைந்த போது புதிதாக உருவான கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் உருவாக்கியவர்களில் VS என்று கட்சி தோழர்களால் அன்போடு அழைக்கப்படும் அச்சுதானந்தனும் அடக்கம். E.K. நாராயணன் அச்சுதானந்தன் என்று இருந்த உட்கட்சி மோதல் நாயனாருக்கு பிறகு அவருக்கு 3 முறையாக முதலமைச்சர் பதவி கிடைக்க நாயனாருக்கு பக்கபலமாக இருந்த பினராயி பக்கம் திரும்பியது. நாயனாரின் செல்வாக்கால் 1998 கேரள மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். பினராயி அச்சுதானந்தன் இடையேயான மோதல் அப்போதே சூடுபிடிக்க தொடங்கியது. அதன் வெப்பம் 2001 சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் தோற்று காங்கிரஸை வெற்றி பெறச் செய்தது. காங்கிரஸை சேர்ந்த AK அந்தோனி முதல்வரானார். இந்த தோல்விக்கு கம்யூனிஸ்ட் உட்கட்சி மோதல் காரணம் என்று டெல்லி மத்திய குழு எண்ணியிருந்த போதும் 2002 பொலிட் பியூரோ உறுப்பினரானார் பினராயி விஜயன். 2004 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு மலப்புரத்தில் நடைபெற்றது. இதில் அச்சுதானந்தனின் ஆதரவாளர்கள் அனைவரையும் மாநில குழுவிலிருந்து நீக்கி அச்சுதானந்தனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் பினராயி. ஏனெனில் அப்போது கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அடுத்து யார் முதல்வர் வேட்பாளர் என்ற யுத்தம் கட்சிக்குள் தலைதூக்க ஆரம்பித்த காலகட்டம். பினராயி விஜயனுக்கு அவரது முன்னோடி நாயனாரை போல முதல்வராக வேண்டும் என்ற ஆசை துளிர்த்திருந்த தருணம். ஆனால் அதே ஆசையோடு அச்சுதானந்தனும் இருந்தார். 2006 இருவருக்கும் சீட் வழங்க மார்க்சிஸ்ட் கட்சியின் டெல்லி மேலிடம் விரும்பவில்லை. இந்நிலையில்தான் அச்சுதானந்தனின் ஆதரவாளர்களின் போராட்டம் கட்சி மேலிட முடிவை திரும்ப பெற்று அச்சுதானந்தன் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியையும் பெற்றார். அந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. அச்சுதானந்தன் முதல்வரானார். பினராயி விஜயனின் ஆதரவாளர்கள் அமைச்சரானார்கள். அச்சுதானந்தன் முதல்வராக இருந்த காலகட்டத்தில்தான் காங்கிரஸை விட கடுமையாக பினராயி விஜயனின் லாவ்லின் வழக்கை விமர்சித்தார். அச்சுதானந்தன் தலைமையிலான அரசு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பினராயி விஜயன் மீது CBI விசாரணை நடத்த கேரள ஆளுநர் கவாய் உத்தரவிட்டார். இதனால் இருவரிடையேயான வார்த்தை போர் முற்றி அது கட்சியை பெருமளவில் பாதித்தது. மார்க்சிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான கேரளி TVயில் உயர்மட்ட குழுவில் நடந்த பேச்சுவார்த்தை ரகசியங்களை வெளியிட்டு சர்ச்சைக்குரிய பேட்டியை அளித்தார் பினராயி விஜயன். பினராயி விஜயனுக்கு நெருக்கமான மார்க்சிஸ்ட் உறுப்பினரும் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான தேசாபிமானி பத்திரிகைக்காக லாட்டரி உரிமையாளர் மார்ட்டினிடம் 2 கோடி ரூபாய் பணம் பெற்றது தொடர்பாகவும் சர்ச்சை எழுந்தது. அப்போதுதான் அச்சுதானந்தன் அரசு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக கேரளாவில் லாட்டரிக்கு தடை விதித்தது.
இதுகுறித்து ஒரே கட்சிக்குள் இரட்டை நிலைப்பாடு என காங்கிரஸ் விமர்சித்தது. இரு தரப்பினரின் இந்த சர்ச்சை போரை தொடர்ந்து கட்சி விதிகளுக்கு மீறி செயல்பட்டதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய தலைமை குழு 2007 பொலிட் பியூரோ உறுப்பினர் பதவியிலிருந்து அச்சுதானந்தன், பினராயி விஜயன் இருவரையும் நீக்கியது. பேட்டிகள், அறிக்கைகள் என பினராயி தரப்பும் அச்சுதானந்தன் தரப்பும் மோதிக்கொள்ள 2009 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எளிதாக வெற்றியை பெற வித்திட்டது. காங்கிரசின் இந்த வெற்றி 2011 சட்டமன்ற தேர்தலிலும் உமன் சாண்டியை மீண்டும் முதல்வராக்கியது. அச்சுதானந்தன் எதிர்கட்சி தலைவரானார். அச்சுதானந்தன் முதல்வராக இருந்தபோது முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு குறைந்த விலையில் அரசு நிலங்களை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டிய உம்மன்சாண்டி அரசு அச்சுதானந்தன் உட்பட 8 மீது வழக்கு பதிவு செய்தது. காங்கிரசின் இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் பினராயி விஜயன் இருப்பதாக அச்சுதானந்தன் தரப்பு எண்ணியது. இந்நிலையில்தான் 2012 அச்சுதானந்தனின் தீவிர ஆதரவாளர் சந்திரசேகரன் 84 கத்திக்குத்துகளோடு கொல்லப்பட்ட சம்பவம் சிபிஎம் கட்சிக்குள்ளும் கேரள அரசியலிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த சந்திரசேகரன் மாநில செயலாளராக இருந்த பினராயி விஜயனை கடுமையாக விமர்சித்தார் என கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட சந்திரசேகரன் புரட்சிகர சோசியலிச கட்சியில் இணைந்தார். அப்போதும் தொடர்ந்து பினராயி விஜயனை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் சந்திரசேகரன். இந்நிலையில்தான் இந்த கொலை சம்பவம் கேரள அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சந்திரசேகரன் கொலை வழக்கில் சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த 14 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைதானவர்கள் பினராயி விஜயன் ஆதரவாளர்கள் என்ற கருத்து கேரளாவில் பரவியது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இடுக்கி மாவட்ட செயலாளர் எம் மணியின் பேச்சும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கொலை செய்யப்பட்ட சந்திரசேகரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அழிப்பதற்கு உடந்தையாக இருந்துள்ளார். இது போன்ற பல அரசியல் சதிகாரர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொலை செய்ய தயங்கியதில்லை என்று எம் மணி பேசியதும் சந்திரசேகரன் கட்சி துரோகி என்றும் இன்னும் கட்சிக்குள் துரோகிகள் இருக்கிறார்கள் எனவும் அச்சுதானந்தனை சூசகமாக பினராயி விஜயன் விமர்சித்ததும் அச்சுதானந்தன் பினராயி விஜயன் மோதலை தீவிரப்படுத்தியது. கட்சியில் மாநில செயலாளரின் அணுகுமுறை சர்வாதிகாரி போல் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்ட போது எஸ்ஏ டாங்கோ இப்படித்தான் எங்களை விமர்சித்தார். கட்சி உறுப்பினர்களிடையே கருத்தியல் ரீதியிலும் கொள்கை ரீதியிலும் மாறுபாடு இருந்தாலும் அதை தீர்க்க மாநில செயலாளர் முயற்சிக்க வேண்டும் என்று பினராயி பேச்சுக்கு அறிவுரை வழங்கி பதிலடி கொடுத்தார் அச்சுதானந்தன். மீண்டும் டெல்லி தலைமை இரு தரப்பையும் கண்டித்து சமாதானப்படுத்தியதோடு அமைதி காக்கவும் வைத்தது. அடுத்து 2015 சிபிஎம் மாநில மாநாடு அச்சுதானந்தன் பிறந்த மாவட்டமான ஆலப்புழாவில் நடைபெற்றது. 4 மாநாட்டில் 2வது நாளன்று மாநில செயலாளரான பினராயி விஜயன் கட்சியின் செயல்பாடு குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தார். கட்சியின் நிலைப்பாட்டிலிருந்து அச்சுதானந்தன் விலகிச் செல்வதாகவும் கட்சி விரோத சக்திகளை அவர் தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்தி வருவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனால் கோபமான அச்சுதானந்தன் மாநாட்டிலிருந்து வெளிநடப்பு செய்தார். கட்சியின் தேசிய செயலாளர் பிரகாஷ் காரத் சமாதானம் செய்தார். இதனால் கட்சியிலிருந்து விலகும் முடிவை தள்ளி வைத்தார் அச்சுதானந்தன். அப்போது கேரளாவில் காங்கிரஸ் அரசில் ஊழல்கள், அமைச்சர்கள் மீது பாலியல் புகார் என சரிதா நாயர் கிளப்பிய புயல் அதிவேகமாக வீசத் தொடங்கியது. சரிதா நாயரின் குற்றச்சாட்டு பக்கத்து மாநிலங்கள் வரை நீண்ட போதும் ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை எப்போதும் முன்னெடுக்கும் இடதுசாரிகளின் ஊழலுக்கு எதிரான போராட்டம் உட்கட்சி அதிகார மோதலால் கேரளாவின் சட்டமன்ற தேர்தல் நேரத்திலும் போராட்டம் தொய்வடைந்தது. இந்த நேரத்தில் பினராயி கேரளா முழுவதும் நவகேரளா திட்டத்தை ஒருங்கிணைக்கும் யாத்திரையை மேற்கொண்டார். சிபிஎம்மில் முதலமைச்சர் பதவி போட்டியில் இருந்த பினராயி விஜயன் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தரம்தான் தொகுதியிலும், முன்னாள் முதல்வர் VS அச்சுதானந்தன் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மலம்புழா தொகுதியிலும் போட்டியிட்டனர். தேர்தலில் சிபிஎம் கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது. பினராயி அச்சுதானந்தன் இருவரும் வெற்றி பெற்றனர். ஆனால் கட்சியின் மையக்குழு, மாநிலக்குழு ஆகியவற்றின் ஆதரவோடு பினராயி விஜயன் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். முதலமைச்சர் பினராயி விஜயனின் மாத வருமானம் 79,364 ரூபாய். அவரது மொத்த சொத்து மதிப்பு 50 தான். சொந்தமாக கார் கூட இல்லை. இது அவரே அளித்த சொத்து பட்டியல். பினராயி விஜயன் முதல்வரானதும் மக்கள் நலத்திட்டங்களால், சமூக நீதி சார்ந்த திட்டங்களால் அவரது முதல்வர் பயணம் விறுவிறுப்படைந்தது. திருவிதாங்கூர் தேவசம் போர்ட் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் அர்ச்சகர் நியமனத்தில் இடஒதுக்கீடு வழங்கி உத்தரவிட்டார். இதே கோரிக்கையை நீண்ட ஆண்டுகளாக வைத்திருக்கும் தமிழகம் பினராயி விஜயனின் சமூக நீதி பார்வையை மரியாதையோடு பார்த்தது. கொச்சி மெட்ரோ ரயில் திட்டத்தில் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியது,
வேலைக்காக இடம்பெயரும் தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், அனைத்து பள்ளிகளிலும் மாணவியருக்கு சானிட்டரி நாப்கின் இயந்திரம் ஏற்பாடு, பணி முடிந்து இரவில் வீடு திரும்பும் பெண்களின் பாதுகாப்புக்காக பிங்க் பெட்ரோல் பாதுகாப்பு வசதி ஏற்பாடு, மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தை மாற்றுத்திறனாளிகளே தலைமையேற்று நடத்துவது, கிராமங்களிலேயே பள்ளிகளை உருவாக்குவது, பள்ளிகளில் தாய்மொழியாம் மலையாளத்துக்கு முன்னுரிமை, குறிப்பிட்ட இடங்களில் இலவச வைஃபை வசதி என்று பினராயி விஜயனின் சுகாதாரம், கல்வி, விவசாயம், வீட்டு வசதி ஆகிய நான்கும் முக்கிய இலக்குகளாக அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட நவகேரளா மிஷன் திட்டம் பெரும் வெற்றி பெற்றது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக 200,000 புதிய கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொது இடங்களில் மனித கழிவு இல்லாத மாநிலமாக கேரளா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2017 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் உதவியோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியை 3வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக்க முயன்றது. மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் சீதாராம் யெச்சூரி தேர்வு செய்யப்பட்டால் அது கட்சியின் கொள்கைகளுக்கு எதிரானதாகும் என துணிச்சலாக பேசியவர் பினராயி விஜயன். கட்சி தலைமையாக இருந்தாலும் கட்சிக்குள்ளே விமர்சனத்தை முன்வைப்பதில் ஒருபோதும் பினராயி விஜயன் தயக்கம் காட்டியதே கிடையாது. முதல்வராக பினராயி விஜயனின் செயல்பாடுகள் கேரளாவை மேம்படுத்தியது ஒருபுறம் என்றால், பண மதிப்பிழப்புக்கு முதல்வரே முன்னின்று நடத்திய போராட்டம், மாட்டுக்கறி சர்ச்சை வெடித்தபோது அவரவர் உணவு அவரவர் விருப்பம் சார்ந்தது என்று கூறினார் பினராயி விஜயன். இப்படி மோடி அரசின் ஒற்றை தேசிய கொள்கைகள் குறித்த சர்ச்சை வெடிக்கும் போதெல்லாம் கடுமையாக விமர்சித்தார் பினராயி. முல்லை பெரியார் விவகாரத்தில் தமிழகத்தோடு முரண்படும் பினராயி விஜயன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஒரே விமானத்தில் எதிர்கட்சித் தலைவர் கேரள ஆளுநர் சகிதம் வந்து மரியாதை செலுத்தியது அவர் மீதான மதிப்பை தமிழகத்தில் உயர்த்தியது. திமுக முன்னாள் தலைவர் தீவிர சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது நேரில் வந்து நலம் விசாரித்து கருணாநிதி ஒரு பிறவி போராளி என்று சொல்லிச் சென்ற பினராயி விஜயனுக்கு காத்திருந்தது வரலாறு காணாது பெய்த பெருவெள்ள சவால். இரவு பகல் பாராது மக்களோடு மக்களாக நின்று வெள்ளம் சூழ்ந்த மக்களை மீட்க போராடினார். எதிர்கட்சித் தலைவரோடு வெள்ள பாதிப்பை பார்வையிட்டவர், முதல்வராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து கொள்கை ரீதியாக கடுமையாக எதிர்த்த மத்திய அரசிடம் கேரள மக்களை காப்பாற்ற தயக்கமின்றி உதவி கோரினார். வெள்ளத்தில் சிக்கிய மக்களை காப்பாற்ற ஹெலிகாப்டர்களை அதிகம் தாருங்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் கேட்டார். இராணுவம் போல உதவி செய்த மீனவர்களுக்கு அந்த இக்கட்டான நேரத்திலும் மீனவர்கள் செய்த பணியை கௌரவிக்கும் வண்ணம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொரு படகுக்கும் தினமும் 3,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். வெள்ள பாதிப்பிலிருந்து கேரளா விரைவில் மீளும் என்று பொதுமக்களுக்கு உற்சாக டானிக் வழங்கினார். ஐக்கிய அரபு அமீரகம் 700 கோடி கொடுக்க முன்வந்த போதும் அதனை மத்திய அரசு மறுத்த போதும் உண்மையான நண்பன் நீங்கள்தான், உங்களுக்கு சல்யூட் என்று அரபு அமீரக அதிபரிடம் நெகிழ்ந்தவர் பினராயி. ஆபத்தான நேரத்தில் மக்களோடு மக்களாக நின்றதிலும் அவர்களை காப்பாற்றியதிலும் உண்மையான முதல்வர் பினராயி என நிரூபித்திருக்கிறார். அதே போல தற்போது கொரோனா தாக்குதலின் போதும் மக்களோடு மக்களாக நிற்கிறார் இந்த முதல்வர். பினராயி விஜயனுக்கு சிரிக்காத முதல்வர் என்ற பெயரும் உண்டு. ஆனால் அவர் மக்களின் துயரங்களில் பங்கு கொள்கிறார். உலக மக்களிடம் கேரளாவை சீரமைக்க உதவி கோரி நிற்கிறார். ஏனெனில் பினராயி விஜயன் சிறந்த முதல்வர் மட்டுமல்ல, சிறந்த மனிதம் படைத்தவரும் கூட.